ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வி டு லேர்ன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அந்த வீடு தான் இது. ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா அஸ் யூஷுவல் ஒரு ஹாலு, பூசி தான் வச்சுருக்காங்க, இன்னும் வேறு ஒன்றும் பண்ணலை. அதனால தான் வித்தியாசமான ஹோம் டூர் அப்படின்னு சொன்னேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம டைல்ஸ் ஒட்டுறது, இந்த ஜன்னல் வைக்கிறது, அப்புறம் செல்ஃப்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்கங்கிறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நிறைய பேரோட கனவாக இருக்கும். அந்த வீடு சின்னது பெருசு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்னு சொந்த வீடு அது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு வீடு இருக்கணும் தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்புமாகவே இருக்கும். அந்த வீடு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவும் கூட இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் ஹோம் இது. நம்மளும் நம்மளோட சொந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஊரில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட அதில் வந்து மாதுளம்பழமும் ஜாதிப்பூவும் வச்சுருப்பாங்க. அது அவ்வளோ செழிப்பாக வளரும். அது என்ன காரணமோ தெரியலை, மண் அவ்வளோ வளமாக இருக்கா என்னன்னு. ஸோ பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பின்னாடி அங்கேயும் வந்து எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு மாதுளம்பழம்னு. நிறைய பூக்காயிருக்கு அதுலேயும். நம்ம வீட்லேயும் பின்னாடியும் சைட்லேயும் கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் நம்மளும் குட்டியாக ஒரு தோட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அந்த இடத்த வந்து விட்டுருக்கோம். தற்சமயத்துக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பொருளெல்லாம் வைக்கணும் இல்லையா, மோட்டாரு அந்த மாதிரி சிமெண்ட் மூடெல்லாம், அதுக்காக அந்த குடிசை வச்சு ஒரு ரூம் கட்டி வச்சுருக்கோம் நம்ம சைடில். அதில் இவங்க வந்து வாடகையே கொடுக்காமல் குடியிருக்காங்க, ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கதவெல்லாம் போட்டு சேஃபாக வச்சுருக்க பின்னாடி வந்து ஒரு ஓட்டையை போட்டு அது வழியாக உள்ளே வந்து குடியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்காங்க. அந்த மோட்டருக்கு பின்னாடி பார்த்தா நமக்கு தெரியும். நம்ம போய் நின்ன உடனே வந்து நம்மளை வந்து அந்த குட்டியை தான் தூக்கம் வந்திருக்கோமோ அப்படின்னு நினச்சிட்டு உரு உருங்கிறாங்க நம்மளை பார்த்து. கொஞ்ச நேரத்தில் அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா குட்டியை வந்து நம்ம வந்து போய் பார்க்கலாம் பக்கத்தில். அவங்க எந்திரிச்சு போனாதான் நம்ம வந்து மோட்டரோ இல்லை லைட்டோ எதுனாலும் போட முடியும். ஒரு சவுண்டு போட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் அந்த வீட்டவே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த குட்டியை நம்ம தூக்கிட்டு போயிடுறோமோ என்னமோ அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த குட்டி வளர்ந்துருச்சுன்னா அவங்க வந்து அந்த குட்டியை தூக்கிக்கிட்டு கூட்டிகிட்டு வேறு இடத்துக்கு போயிடுவாங்களாமா. ஸோ அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்மளும் வந்து விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம நிற்கிறோன்னு அவங்க கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு போயிட்டாங்க. அம்மா போகவும் அந்த குட்டி வந்து வெளியே வருது. ஸோ நமக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அந்த நாய் வந்து பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு டாட்டா பை சொல்லிவிட்டு கிளம்பிடலாம். இப்போ மாடிக்கு வந்தாச்சு. மாடியில் பாதி போர்ஷன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். மேலே மாடியில் வந்து சுத்தமாக இன்னும் பூசலை, இப்போ தான் வந்து மேலே எடுத்திருக்காங்க. இனி மோல்டிங் வந்து இனிமேல் தான் சென்ட்ரிங் போடணும், அதுக்காக தான் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து மாதுளம்பழம் அப்புறம் ஜாதிப்பூ மட்டும் இல்லாமல் நிறைய செடி வந்து வச்சுருப்பாங்க. கொய்யா மரம் இருக்கும், சீத்தா மரம் எல்லாமே நல்லா வளரும். ஸோ நம்மளும் வந்துட்டு அடுத்து வீடு கட்டி முடித்ததுக்கப்புறமா குட்டியாக வந்து நம்ம தோட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் நம்மளுக்கு என்னென்ன செடியெல்லாம் நல்லா வளருது, நம்ம க்ரோத் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு சின்னதாக மழைநீர் தொட்டி இருந்தால் கூட அதில் ஜாதிப்பூ அப்புறம் கனகாம்பரம் நெல் வெத்தலை ஓமவல்லி முடக்கத்தான்னு நிறைய வச்சுருப்பாங்க. பாருங்கள், பக்கத்துலேயே முருங்கை மரம். இப்போ நம்ம இருக்க வீட்டில் நான் 2 செடி மட்டும் வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்துட்டு தூதுவளை தான் வச்சுருக்கேன். அது ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு, கட் பண்ணி விடவும் சின்னதுலேயே இலையெல்லாம் அகலகலமாக வந்து வளர்ந்துட்டுருக்கு. இதில் வந்து நிறைய பூ பூத்து நிறைய காய் வச்சு பழம் வந்து வந்துச்சு. அந்த பழமெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இங்கனக்குள்ளே பக்கத்துலேயுமே கூட நான் 2-3 பேருக்கு விதை கொடுத்தேன். நல்ல செடி வளருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் போய்.
இது துளசியோட அந்த மேலே விதை இருக்கும் இல்லையா, அது அதை எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறமா இன்னும் சில விதைகள் நான் முன்னாடி வாங்கினது ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 மாதம் கிட்ட ஆச்சு, எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரியலை. மேபி நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் போட்டு பார்க்கலாம், எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது வளரும். என்னென்ன விதை இருக்குது அப்படின்னா, சிறுக்கீரை, மிளகாய் விதை, சுரக்காய் விதை, அப்புறமா வெண்டைக்காய் விதை, வெண்டைக்காய் விதை இருக்குது. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு. இதுக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, தூதுவளையோட பழம் காஞ்சு இந்த மாதிரி தான் ஆயிரும். பழுத்து இருக்கும்போது அப்படி ஒரு அட்ராக்டிவான ஒரு ரெட் கலரில் இருக்கும் தூதுவளையோட பழம். நான் வந்து இதுக்கு முன்னாடி தூதுவளை ரொட்டி செய்யும்போது அந்த பழத்தை நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. பாருங்க ஒரு பழத்துக்குள்ள எவ்வளோ விதை இருக்கு அப்படின்னு. இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கும் போது நம்ம போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ விதை இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் வந்து முடக்கத்தான் விதை, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், சைடில் இருக்க இடத்துல முடக்கத்தான் செடி இருந்துச்சு, அந்த இதுலேருந்து நான் காயை பறித்து, அதுலேருந்து இந்த இதுதான் அதோட காய், இதை பறித்து நான் விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே முளைக்க போட்டு நம்ம வந்து வளர்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீட்டு லன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.